முக்கியமான விஷயமாக இருக்கும். எல்லா திசாபுதிகளும் எல்லாருக்குமே வருது, அதே நேரத்தில் எல்லாருமே எல்லா விஷயங்களுமே ஒவ்வொரு திசைக்கும் ஜோதிடர்கிட்ட போயிட்டுருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் நேயர்களும் சரி, ஜோதிடர்களும் சரி, ஜோதிட ஆர்வலர்களும் சரி, எடுத்த உடனே நம்மளுடைய வெற்றி ஸ்தானங்கள் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரலாக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஓப்பன் பண்ண கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு சில ரூல்கள் இருக்குது, பட் ஆனால் அந்த புள்ளி எதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது ஜெயிக்குமா தோக்குமாங்கிறத நீங்கள் வந்து ஒரு ஆய்வின் மூலமா எடுத்துக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நம்மளுடைய டைம் எப்போ நல்லா டைமாக இருக்குங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து நடத்த முடியும். அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, சாதாரண பொது ஜனமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஜெயிக்கணும்னா ஜாதகத்தில் எல்லா நாளுமே நல்ல நாளாக இருக்காது, எல்லா திசைகளும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. அப்போ ஏதாவது ஒரு புள்ளி, ஒரு திசை, இந்த இடத்துல இருந்து வர்றவங்க தான் அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா, ஜாதகம் எடுத்த உடனே ஃபஸ்ட்டு இவங்க அந்த ஸ்தானத்தில் இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். இதை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து வெற்றி புள்ளிகள்னு நம்ம சொல்லலாம், சில பேர் வந்து ஃபார்ச்சூனான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு மெத்தேடில். நம்மளுடைய பராசர முறையில் என்ன சொல்லியிருக்காங்க, அபிஜித் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அபிஜித் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே போயிடுவோம் திருவோண நட்சத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துவோம். ஸோ உத்திராடம் திருவோணம் அப்படிங்கிற நட்சத்திரத்துக்குள்ளே போய் உட்காந்துட்டு இதுதான் அபிஜித் நடப்போம். அது காலபுருஷனுக்கு சொல்லப்பட்ட அபிஜித். நம்மளுடைய ஜாதகத்தில் அபிஜித் அப்படிங்கிறது உங்களுடைய உச்சி காலம் என்று சொல்லக்கூடிய, அதாவது உங்களுடைய பத்தாம் இடத்தில், பத்தாம் இடத்துல இருக்குது. அந்த பத்தாம் இடத்துல தான் உங்களுடைய அபிஜித் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கும். அப்போது உங்களுடைய லக்னத்துக்கு அந்த பத்தாம் பாவம் நன்மையா தீமையா, அந்த புள்ளிகள் வெற்றி புள்ளிகளாக இருக்கா அல்லது தோல்வி புள்ளிகளாக இருக்கா அப்படிங்கிறது நம்ம அப்படிங்கிறது சில பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபார்ச்சுனா அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா, சில மித்தரில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அபரிமிதமாக சொன்னீங்கன்னா ஒரு இந்து லக்னமாக எடுத்துக்குவாங்க. சில பேர் வந்து யோகின்னு எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு திசாபுத்திகளாக எடுப்பாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்னா, வெற்றி புள்ளிகள் அப்படிங்கிறது நம்ம பராசர சித்தாந்தத்தில் சொல்லப்பட்ட அபிஜித் தான் வெற்றி புள்ளிகள். உங்களுடைய லைஃப்பில் இந்த அபிஜித் வராமல் வெற்றி புள்ளிகள், அதாவது உங்கள் லைஃப்பில் ஜெயிக்க முடியாது அல்லது தோக்க முடியாது. என்ன சார், தோக்கறதுக்கும் அபிஜித் வருமா? கண்டிப்பாக வரும். வெற்றி புள்ளிகள் மொத்தம் மூணு இருக்குது. ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மூன்று வெற்றி புள்ளிகள் இருக்கும். அதில் ரெண்டு ஜெயிக்க வைக்கும், ஒன்று தோக்க வைக்கும். இல்லைனா ரெண்டு தோக்க வைக்கும், ஒன்று ஜெயிக்க வைக்கும். அது ஒவ்வொரு ஜாதகத்தின் அடிப்படையில் மாறும். இதில் தான் வச்சு நம்ம அந்த உச்சம் நீச்சம், அதாவது உயர்வு தாழ்வுகள், அம்பானியாக இருந்தாலும் சரி, அதானியாக இருந்தாலும் சரி, அல்லது ஒரு சாதாரண குடிமகனாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு போகணும்னா இந்த வெற்றி புள்ளிகள் ரொம்ப முக்கியம். அது சில பேருக்கு ரெண்டு புள்ளிகள் நல்லாயிருக்கும், சில பேருக்கு ஒரு புள்ளி தான் நல்லாயிருக்கும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது வராமையே கூட போகலாம். அப்போது லைஃப்பில் எப்பேற்பட்ட ஜாதகருக்கும் ஒரு இடத்துல நன்மையும் ஒரு இடத்துல தீமையும் உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எல்லா நாளுமே நல்ல நாள் கிடையாது, எல்லா திசைகளும் நல்ல திசைகள் கிடையாது. அப்போது நம்ம லைஃப்பில் அந்த வெற்றி ஸ்தானங்களுக்குரிய திசைகள் நம்ம லைஃப்பில் வந்தால் மட்டும்தான் அம்பானியாகிறதும் அதானியாகிறதும், இல்லைனா அம்பானி அதானியை கூட கீழே போயிடுவாங்க. தோல்வி புள்ளிகள் வேலை செய்ய ஆரம்பித்தா கீழே போயிடுவாங்க. இது நான் ஏன் அவங்களுக்கு உதாரணம் சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் சாதாரண ஒரு மனிதராக இருந்து வந்தவர் தான். அவருடைய அப்பா காலத்தில் பார்த்தீங்கன்னா சாதாரண ஒரு மனிதராக இருந்து வந்தவர் தான். அப்போது அந்த புள்ளிகள் தொடர்ந்து செயல்பட்டுட்டே இருக்கணும்னா அவருக்கு இருக்கணும், அவருடைய மகன்களுக்கு இருக்கணும். இப்போ உங்கள் ஜாதகத்தில் அது தொடர்ந்து இருந்தால், உங்களுக்கு உங்களுடைய மகன்களுக்கு பேரன்களுக்கு தொடர்ந்து திசாபுதிகளாக வந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுனா, அடுத்தடுத்து ஒரு படியை நோக்கி நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல சாம்ராஜ்யங்கள் சரியும், பல சாம்ராஜ்யங்கள் காணாமல் போயிருக்கு, சரியா? அப்போது இந்த வெற்றி புள்ளிகள் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பாயிண்ட்டு. ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே இந்த திசை எனக்கு நல்லா இருக்குது, அந்த திசை நல்லா இருக்குது அப்படின்னு போகாமல், நம்மளுடைய நம்மளை காப்பாற்றக்கூடிய திசை எது, நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய திசை எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே உங்கள் லைஃப் இஸ் சக்ஸஸ். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த இடத்துல ஒரு ஜாதகத்தை எடுத்தோன்னே இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அபிஜித் அப்படின்னு சொல்லக்கூடியது, இதை வந்து என்ன சொல்கிறோம்னா, இந்த அபிஜித் அப்படின்னா நம்ம உடனே திருவோண நட்சத்திரத்துக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கும் போயிடும். ரெண்டுக்கு இடைப்பட்ட ஒரு நட்சத்திரம், கடைசி அந்த மூணாவது நாலாவது பாதமும் இந்த பக்கம் முதல் பாதமும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் எடுத்து நம்ம அபிஜித்தை பேசுவோம். அது காலபுருஷனுக்கு சொல்லப்பட்ட அபிஜித். ஆனால் நான் என்ன சொல்கிறேன், உங்களுடைய ஜாதகத்தில் ஒவ்வொரு ஜாதகத்திற்குமே பத்தாம் பாவத்தில் இருக்கும். சில பேருக்கு பத்தாம் பாவத்தில் இருக்காது, நாலாம் பாவத்தில் இருக்கும். சில பேருக்கு நாலுலேயும் இருக்காது, பத்துலேயும் இருக்காது, லக்னத்தில் இருக்கும். சில பேருக்கு லக்னத்தில் இருக்காது, ஏழாம் பாவத்தில் இருக்கும். அப்போ எந்த பாவம் உங்களுடைய வெற்றி ஸ்தானங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வெற்றி ஸ்தானங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒன்று நாலு ஏழு பத்துக்குள்ளே தான் இருக்கும். சில பேர் பத்தாம் பாவத்தை பிடிச்சி இந்த அபிஜித் நட்சத்திரம், இந்த அபிஜித் நட்சத்திரத்தில் போய் ஒரு பூஜை பண்ணுங்கள், புனஸ்காரம் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யாகம் பண்ணுங்கள், ஹோமம் பண்ணுங்கள், எது வேணால் பண்ணுங்கள். ஜெயிக்கக்கூடிய புள்ளியாக இருந்தால் காக்கா உட்கார பணம் பணம் விழுந்த கதையை ஜெயிச்சிருவீங்க. தப்பித்தவரை அதுவே தோல்வி புள்ளிகளாக இருந்தால் அது வந்து ஒரு பலனை கொடுக்கும். எப்படி கொடுக்கும் தெரியுமா? தோல்வியாக கொடுக்கும். நீங்கள் செய்யக்கூடிய பூஜைகளோ இல்லை ஒரு ஒரு யாகங்களோ உங்களை கண்டிப்பாக கைவிடாது. ஆனால் அந்த புள்ளி தோல்வி புள்ளியாக இருந்தால் தோற்று போயிடுவீங்க. அப்போது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு பரிகாரமுமே நீங்கள் எப்படி பண்ணணும், உங்களுடைய வெற்றி புள்ளிகள் எடுத்து பண்ணணும். நான் சொன்னேன் ஒன்று நாலு ஏழு பத்து, இந்த ஒன்று நாலு ஏழு பத்துங்கிறது நம்மளுக்கே தெரியும், அது வந்து கேந்திர ஸ்தானங்கள், அதுதான் வெற்றி ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்கிறோம்.
அப்போ 1, 4, 7 பத்துங்கிறது கேந்திரம். நம்ம ஜோதிடத்துல படிச்சிருப்பீங்க, ஒரு கிரகமாவது ஒரு பாவியாவது ஒரு கேந்திரத்துல உட்காரணும்னு சொல்லுவோம். கேந்திரத்துல கிரகம் இல்லைன்னா வாழக்கூடிய தகுதியே இல்லைன்னு சில ஜோசியர்கள் சொல்லிட்டு இருப்பாங்க அந்த காலத்துல, இன்னைக்கு அப்படி கிடையாது. அப்போ 1, 4, 7, 10 அப்படிங்கிறது உங்களுடைய வெற்றி புள்ளிகளாக வச்சுக்கோங்க. 10ஆம் பாவம் கன்ஃபார்மு, அதில் 10க்கு 10 ஏழாம் பாவத்தில் இருக்கா, இல்லை 7க்கு 10 நாலாம் பாவத்தில் இருக்கா, இல்லை 4க்கு 10 லக்ன பாவத்தில் இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா தான் லைஃப்பில் முதல்ல ஜெயிக்க முடியும். அப்போது இதை ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது அந்த 10ஆம் பாவத்தை மட்டும் வச்சு எடுத்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, அந்த அபிஜித்தை மட்டும் உங்கள் லக்னத்துக்கு 10ஆம் பாவத்தை எடுத்து இதுதான் அபிஜித்துன்னு எடுத்து முடிவு பண்ணினீங்கன்னா தோற்று போயிடுவீங்க கண்டிப்பாக. சில பேருக்கு அது நெகட்டிவாக இருக்கும், அதை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஜோதிடம் ஒரு ரூலில் புக்கில் எழுதிட்டு போயிட்டாங்க, ஆனால் அந்த ரூல் அப்படியே ஃபாலோ ஆகாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இடத்துல இருக்குது. எல்லாருக்குமே 10ஆம் பாவத்தில் அபிஜித் இருக்குது அப்படின்னா எல்லாருமே ஜெயிக்கலாம் அந்த புள்ளியை பிடிச்சிட்டு. ஏன் சில பேர் தோற்று போகிறாங்க? அப்போது அதில் கவனமாக இருக்கணும். அதை தான் அந்த செஷனை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். இது வந்து ஒரு உங்களுக்கான ஒரு விளக்க வீடியோ மட்டும் கிடையாது, ஜோதிடர்களுக்கும் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு வீடியோ, அதுக்காக சொல்லிகிட்டு இருக்கேன். சரி, இப்போ இந்த 1, 4 பற்றி ஏன் சார் வெற்றி ஸ்தானங்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பூஜை புனஸ்காரங்கள்லாம் பாருங்களேன், காலையில் 6 மணிக்கு நடக்கும், அதுக்கப்புறம் மத்தியானம் 12 to 1 நடந்துடும், மதியம் அதாவது ஈவினிங் அப்படின்னு சொல்லக்கூடியது 6 to 7, அப்புறம் பள்ளியறை பூஜைன்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே எங்கே இருக்குன்னு பாருங்கள். காலையில் அப்படின்னா சூரிய உதயம் அப்படின்னு எடுக்கணும் இல்லையா, அந்த இடத்துல ஒரு பூஜை நடக்கும். அதிலிருந்து கரெக்டாக உச்சி வேலை, அதாவது அந்த சூரியன் இன்னைக்கு லக்னம் பிறந்தது இல்லைங்களா, காலையில் அங்கிருந்து 4ஆம் பாவம் வரும், அங்கே தான் உச்சிக்கால பூஜை. அங்கிருந்து 4ஆம் பாவத்தில் வரும்போது இரவு காலம், அதாவது சாயங்கால பூஜைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இரவு பூஜை நடக்கும். அதுக்கப்புறம் பள்ளியறை பூஜைன்னு சொல்லிட்டு நைட்டு நேரத்தில் நடக்கும். அந்த நைட் நேரத்தில் மேக்ஸிமம் நடக்கிறது இல்லை, அந்த டயத்துக்குள்ளே அதாவது 6 மணியிலிருந்து அதனுடைய 7ஆம் பாவம் வேலை செய்யக்கூடிய இடத்துல அந்த பள்ளியறை பூஜையை முடிச்சிருவாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணாங்கன்னு சொன்னீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தினுடைய முழு ஆற்றலும் அந்த இடத்துல இறங்கும் அப்படிங்கிறக்காக இதை பிரித்து வச்சுருக்காங்க. நம்ம சூரியத்தை சொல்லணும்னா ஏன்னா சூரிய உதயம், அஸ்தமனம், அதுக்கப்புறம் உச்சி, பாதாளம் அப்படின்ற 4 நிலைகளை சொல்லுவாங்க. இதுதான் நம்மளுடைய ஜாதகத்திலையும் இருக்குது. நம்ம எப்போ கீழே போகிறோம், எப்போ உச்சிக்கு போகிறோம், எப்போ வந்து நம்ம ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக நிற்கிறோம், எப்போ ஒன்றுமே இல்லாமல் மறைஞ்சு போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த 4 நிலைகள். அப்போது அதில் உச்சி காலம் என்பது உங்கள் வாழ்க்கையினுடைய உச்சத்தை அடையக்கூடிய காலம். அப்போ உங்கள் ஜாதகத்தில் அது 10 இருக்கலாம், லக்னத்தில் இருக்கலாம், 7 இருக்கலாம், அல்லது 4ஆம் இடத்துலையும் இருக்கலாம். அது எதுன்னு தெரிஞ்சுக்கணும், அதுக்கான திசாபுத்திகள் எதுன்னு தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ சொல்கிறோமே குழப்பமாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும் பாருங்களேன், ஈஸியாக நீங்கள் எடுத்துருவீங்க. அதே போல் இந்த அபிஜித் நட்சத்திரத்துக்கும் உங்களுடைய லக்னா புள்ளிக்கும் சந்திரன் என்ற சந்திரனிக்கக்கூடிய நட்சத்திர புள்ளிகளுக்குமே ஒரு முக்கியமான தொடர்பு உண்டு, அதையும் நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த அபிஜித் வந்து உங்கள் லக்னம் எந்த புள்ளியில் நிற்கணும்னு பாருங்கள். ஒரு நட்சத்திரத்தில் நிற்கிது, இப்போ கேது நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ கேது குரு சந்திரன் இது உங்களுடைய அபிஜித்தாக கண்டிப்பாக உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கும். இந்த 3ல் 1 தான் உங்கள் லைஃப்பில் புரட்டி போட போகுது. 1 நல்லபடியாக சூப்பராக தூக்கி வைக்கும், இல்லைனா ஒன்றுமே இல்லாமல் ஜீரோவாக்கும். இதில் கேது குரு சந்திரன் இந்த 3 கிரகம் சொன்னோம் இல்லையா, அப்போ அதாவது உங்கள் லக்னா புள்ளி ஒரு மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு வந்து உங்களுடைய லக்னா புள்ளி கேதுவனுடைய நட்சத்திரத்தில் இருக்குன்னா கேது குரு சந்திரன் இந்த திசைகள் தான் உங்கள் லைஃப்பில் முன்னேற்றத்திற்கும் அல்லது இறங்க முகத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கும். இதை தான் திரும்ப சொல்கிறேன். இப்போ இதே வந்து மேஷ லக்னத்துக்கு பரணி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு லக்னா புள்ளி விழுதுன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய் சுக்ரன் சனி இதுதான் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான உயரத்திற்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்கும். அதே மேஷ லக்னத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் அந்த லக்னா புள்ளி விழுந்துருச்சு, உத்திர நட்சத்திரம் சாரி கார்த்திகையில் விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போது சூரியன் ராகு புதன் இந்த கிரகங்களுடைய திசைகள் தான் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி புள்ளிகளாகவோ அல்லது தோல்வி புள்ளிகளாகவோ அமையும். இதில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னா, சில பேருக்கு ரெண்டு கிரகங்கள் நன்மையை செய்யும், ஒரு கிரகம் கெடுத்துடும். இல்லைன்னா சில பேருக்கு 2 கிரகம் நல்லது பண்ணி 1 கெடுக்குன்னு சொன்னேன், சில பேருக்கு 2 கெடுத்து 1 மட்டுமே கொடுக்கும். இதுதான் அந்த நம்மளுடைய அளவீடுகள் பொறுத்து மாறும். இவர் நம்மளை விட பெரியவர், இவர் நம்மளை விட சின்னவர் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே தான் நடக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிஞ்சுக்கணும். இதை கடக லக்னத்துக்கு எடுத்துங்களேன், கடக லக்னத்தில் சனி நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு லக்னா புள்ளி விழுந்துருச்சு. அப்போ சனி செவ்வாய் சுக்ரன் இந்த திசைகள் போகாமல் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகளோ அல்லது தோல்விகளோ இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி சார் கன்ஃபார்மாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 3 ஸ்தானம் சொன்னோம்ல, இப்போ சனி புள்ளியில் லக்னா புள்ளி விழுந்துச்சு, அப்போ சனி செவ்வாய் சுக்ரன் இதனுடைய நட்சத்திரங்களோ அல்லது வீட்டு அதிபதிகளாகவோ 10ஆம் பாவத்தில் இருப்பார். எழுதி வச்சுக்கோங்க. அப்போது இப்போது சனிக்கு செவ்வாய் சுக்ரன் 3 ஸ்தானம் சொன்னோமா, இப்போ சனி அப்படிங்கிற கிரகம் உங்கள் லக்னத்துக்கு நன்மை செய்தால் சனி திசையே நல்லது பண்ணும். இப்போ சனிங்கிற புள்ளி, சனி உங்களுக்கு ஜாதகத்தை நான் கால்குலேட் பண்ணுவேன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், லக்னா புள்ளி தான் வேலை செய்யும். அப்போ உங்களுடைய வெற்றி ஸ்தானம் லக்னத்தில் தான் இருக்குது, வேறு எந்த 3 பாவத்தில் இருக்காது.
தப்பி தவறி சனி நல்லவர் இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஜாதகப்படி நெகட்டிவ் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன் கடகலக்னத்துக்கு. அதுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள், நேர் ஏழாம் பாவம் பார்த்தீங்கன்னா அதே சனி வீடாக தான் இருக்கும். அது கடகலக்னத்துக்கு நேர் ஏழாம் பாவம் சனி வீடாக இருக்குன்னா அது கண்டிப்பாக வர போகிறது கிடையாது. அப்போ என்ன பண்ணுவோம்னா செவ்வாய் எப்படி இருக்குன்னு அடுத்தது பார்ப்போம். அப்போ கடகலக்னத்துடைய பத்தாம் அதிபதி யார் பாருங்கள், கடகலக்னத்துக்கு பத்தாம் அதிபதி எடுத்தீங்கன்னா டைரெக்டாக வந்து மேஷ வீடே விழுது. அந்த செவ்வாய் உங்களை ஒன்று காப்பாற்றும். அந்த செவ்வாய் திசை வராமலோ அல்லது செவ்வாய் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமலோ அல்லது செவ்வாயினுடைய புள்ளியில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமலோ உங்களுடைய வெற்றி என்பது கிடையாது அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. செவ்வாயும் அவுட் சார், சில பேருக்கு வந்து சனியும் கொடுக்காது செவ்வாயும் கொடுக்காது. அப்போ கண்டிப்பாக என்ன கொடுக்கும், சுக்கரனுங்கிற ஸ்தானம் கொடுக்கும், சுக்கரனுங்கிற புள்ளி கொடுக்கும். இது சுக்கரன் எங்கே சார் இருக்காரு, அதே பத்தாம் பாவத்தில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது. கடகத்துக்கு பத்தாம் பாவமான நம்மளுடைய மேஷ வீட்டில் சுக்கரனுடைய நட்சத்திரம் இருக்குது, கண்டிப்பாக அது வெற்றியை தரும். சார் நீங்கள் தான் சொன்னீங்களே சார் செவ்வாய் வீட்டில் இருக்காதுன்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் கேட்பீங்க, செவ்வாய் வீட்டில் இப்போ பத்தாம் பாவத்தில் இல்லையா சார், அப்போனா வேறு எங்கே சார் இருக்குது, நட்சத்திரமாக இருக்குன்னு சொல்லிட்டோம். இப்போ அந்த வீட்டை மறந்துடுங்களேன், நேர் ஆப்போசிட் பாவம் பாருங்கள் சுக்கரன் வீடாக இருக்கும், அது நாலாம் பாவமாக வரும். இதை தான் சொன்னேன், ஒன்று லக்னத்தில் வெற்றி புள்ளி இருக்கும், இல்லைனா ஏழாம் பாவத்தில் இருக்கும், இல்லைனா பத்தாம் பாவத்தில் இருக்கும், இல்லைனா நாலாம் பாவத்தில் இருக்கும். இதுதான் கேந்திரஸ்தான். இந்த கேந்திரங்கள் அதனால தான் சொன்னேன் கேந்திரத்தில் ஒரு கிரகமாவது இருக்கணும்னு சொல்கிறோம். இப்போ அதனால தான் சொன்னேன் கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும், மீண்டும் ஒருவர் சொல்கிற கேட்டுக்கோங்க, கடகலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சனி என்கின்ற நட்சத்திரத்தில் உங்கள் லக்னா புள்ளி விழுந்திருந்தால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஏற்றத்திற்கும் தாழ்வுக்கும் சனி செவ்வாய் சுக்கரன் தான் காரணமாக இருப்பார்கள். இப்போ சனி திசை நன்றாக இருந்தால் அந்த சனி அப்படிங்கிற காரகம் நட்சத்திரம் எங்கே இருக்குது, உங்களுடைய லக்னத்திலேயே இருக்குது, உங்கள் லக்னம் தான் அபிஜித். அப்போ லக்னத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போதோ அல்லது லக்னத்தில் லக்னாதிபதி திசை நடத்தும் போதோ லைஃப்பில் நல்லா தான் இருப்பீங்க, மாற்று கருத்தே கிடையாது. அது சனியோட நட்சத்திரத்தில் நின்றுச்சுன்னா கன்ஃபார்மாக வெற்றி தான், மாற்று கருத்தே கிடையாது. சனி கொடுக்கல அப்படின்னா அடுத்ததாக செவ்வாயை பார்த்தீங்கன்னா செவ்வாய் பத்தாம் அதிபதியாக இருப்பார். அந்த பத்தாம் அதிபதி கொடுத்துட்டால் செவ்வாய் திசை அல்லது செவ்வாய் சாரத்தில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்துவது அல்லது செவ்வாய் வீட்டிலிருந்து நடத்துவது வெற்றியை கொடுக்கும். இதுதான். இப்போ செவ்வாய் கொடுக்கலன்னா அடுத்தது நம்ம என்ன சொல்கிறோம், சுக்கரன் தான் கொடுப்பார். அப்போ சுக்கரன் எங்கே இருக்காரு, நான் பாருங்கள் லக்ன பாவத்தில் இருந்தால் ஏழாம் பாவத்தில் இருக்காது, இப்போது பத்தாம் பாவத்தில் இருந்தால் நாலாம் பாவத்தில் இருக்காது. இப்போ நான் பத்தாம் பாவத்தில் இல்லைன்னு சொல்லிட்டேன், செவ்வாய் கெடுத்துட்டாருன்னு சொல்லிட்டோம். அப்போ நேர் ஆப்போசிட் வீடு யாருங்க, சுக்கரன் நாலாம் பாவத்தில் இருக்கும். அப்போ சுக்கரன் கண்டிப்பாக காப்பாற்றிடுவார். சில பேருக்கு சனி காப்பாற்றும் செவ்வாயும் காப்பாற்றும், சுக்கரன் கைவிட்டுருவார். அதனால தான் இந்த திசைகளில் அடி வாங்குறதும் லைஃப்பில் மேலே போகிறது கீழே வர்றது எல்லாமே, இது எது கொடுக்கும் கெடுக்கும் என்பது தான் ஜோதிட ரூல். இதை ரூலை மட்டும் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர், நீங்கள் வந்து ஈஸியாக சொல்லிடலாம் சார் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சுக்கர திசையில் தான் நல்லா இருப்பீங்க, சார் உங்களுடைய வாழ்க்கையில் சனி திசையில் தான் நல்லா இருப்பீங்க, சார் உங்களுடைய வாழ்க்கையில் செவ்வாய் திசையில் தான் நல்லா இருப்பீங்கன்னு அந்த லக்னா புள்ளியை மட்டுமே வச்சு சொல்லிடலாம். லக்னா புள்ளிங்கிற சார் உயிர் புள்ளி, உங்களுடைய உயிர் எப்பொழுது சங்கடங்களை சந்திக்கும் எப்பொழுது சந்தோஷப்படும் சொல்கிறது அந்த வெற்றி புள்ளி. அப்போ நீங்கள் எதெல்லாம் சந்தோஷம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு திசை வரணும், சரிங்களா. நீங்கள் வீடு வாசல் வேணுமா, அதுக்கு ஒரு திசை வரணும். நாலாம் பாவ அதிபதி தான் வரணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த வெற்றி புள்ளிகள் இயங்க ஆரம்பித்தால் உங்களுடைய 12 பாவங்களையும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஆட்டி வைக்கலாம், இல்லைன்னா அந்த 12 பாவம் என்ன சொல்லுதோ அது மாதிரி நீங்கள் ஆடணும். இவ்வளோ தான் வித்தியாசம், இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. அப்போது கடகலக்னத்துக்காரனுக்கு சனி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஒரு லக்னா புள்ளி விழுந்தால் சனி செவ்வாய் சுக்கரன் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையுடைய முன்னேற்றம், உங்களுடைய வாழ்க்கையினுடைய இறங்கு முகம் இதில் தான் இருக்குது. இப்போ டைரெக்டாக நீங்கள் எடுத்து அபிஜித்துன்னு சொல்லிட்டு சனியோடைய புள்ளிக்கு நேராக எடுத்து பத்தாம் பாவத்தில் போட்டு அதோடய 22வது நட்சத்திரம், அதாவது 22வது நட்சத்திரம்னா அபிஜித்துன்னு நம்ம சொல்கிறோம். இதுக்கு வந்து வைநாசிகம்னு ஒரு பேர் இருக்குங்க. வைநாசிகம்னா என்னென்னா நம்மளுடைய பாரம்பரிய முறையில் கெடுக்கிறதுன்னு அர்த்தம், அழிக்கிறதுன்னு அர்த்தம். அப்போது உங்களுடைய லக்னபாவம் கெட்டு போயிருந்தால் அதை அழிக்கிறது 22வது நட்சத்திரம், அதனால தான் அது வைநாசிகம். இந்த வைநாசிகம் என்பது அழிக்கவும் செய்யும் கொடுக்கவும் செய்யும். கஷ்டத்தில் இருந்தீங்கன்னா அதை கெடுத்து ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கும், நல்லா இருந்தீங்கன்னா அதை கெடுத்து ஒரு கெட்ட விஷயத்தை கொடுத்துடும். புரிஞ்சுக்கணும், அபிஜித் அதாவது வைநாசிகம் என்பது அழிக்கும் சொல்லிட்டோம், எதுக்கு எடுத்தாலும் அழிவு அழிவுன்னு எடுத்துடக்கூடாது. கஷ்டப்பட்டீங்கன்னா நல்லது பண்ணும், நல்லதாக இருந்தீங்கன்னா கஷ்டப்படுத்தும். இதுதான் 22வது நட்சத்திரம், அதுதான் வெற்றி புள்ளி, அதுதான் அபிஜித் புள்ளி, எப்படி வேணால் எடுத்துக்கங்க. பேர் தான் வெவ்வேறையாக இருக்கும், கான்செப்ட் ஒன்று தான். இதை புரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸி. அப்போது உங்கள் லக்னா புள்ளி சனியாக இருந்தால் சனி செவ்வாய் சுக்கரன் இதில் தான் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். சனியாக இருக்கலாம், செவ்வாயாக இருக்கலாம், சுக்கரனாக இருக்கலாம், நல்லா புரிஞ்சுக்கணும். இது வந்து மரணம் வரைக்கும் சொல்ல முடியும். இப்போ நீங்கள் சனி புள்ளியில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுடைய மரணம் என்பது சனி செவ்வாய் சுக்கரனில் தான் இருக்குது, எழுதி வச்சுக்கோங்க, மாறவே மாறாது. இதுக்கு மேலே எப்படி சொல்கிறது, பயந்துடக்கூடாதுங்கிறத சொல்ல மாதிரி அதையும் நான் சொல்லிடுறேன். அப்போ சனி செவ்வாய் சுக்கரன் என்கின்ற கிரகங்கள் உங்கள் லைஃபினுடைய உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக இருக்கும். உயிர் ஜனிச்சிருச்சு சார், சனி திசையில் உயிர் ஜனிச்சிருச்சு. அப்போ உயிர் போகணும் இல்லையா, அதுக்கும் இந்த சனி செவ்வாய் சுக்கரன் தான் காரணமாக இருப்பார். மாறவே மாறாது எடுத்து வச்சுங்க. ஒன்று சனி செவ்வாய் சுக்கரன் திசைகளாக இருக்கலாம், அல்லது அந்த வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தலாம், அல்லது அந்த சாரத்தில் நின்று கிரகம் திசை நடத்தலாம்.
இது இல்லாமல் கண்டிப்பாக தோக்கவும் முடியாது, ஜெயிக்கவும் முடியாது, மரணிக்கவும் முடியாது. இதுதான் மேட்டர். இது ஃபஸ்ட் ஆப்ஷன். சரி, இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்று சொல்கிறேன். உங்களுடைய சந்திரன் நிற்கக்கூடிய புள்ளி எடுத்துக்கங்க. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு புதன் சாரத்தில் நின்றுடும், லக்னா புள்ளி சனி சாரத்தில் நிற்கிது. இப்போது சந்திரனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் சொல்லுங்கள், இல்லை சந்திரனோட இம்பார்ட்டண்டான பாயிண்ட் திசா புத்தியில் வந்துடும். அப்போது சந்திரன் புதனில் நிற்கிறாருன்னா உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு புதன் ராகு சூரியன் கண்டிப்பாக தொடர்பில் இருப்பார். புதன் திசை நன்றாக இருந்தால் ராகு சூரியன் கெடுப்பார், இல்லை புதன் திசை நல்லா இல்லைன்னா ராகு சூரியன் ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். இதுதான் கான்செப்ட். இப்போ நான் எப்படி லக்னத்துக்கு சொன்னால் அப்படியே சந்திரனுக்கு போட்டுக்கங்க. என்ன சார் ரெண்டு சொல்கிறீங்களா, ரெண்டு அபிஜித் இருக்குமா? மொத்தம் வந்து அபிஜித் வந்து பார்த்தீங்கன்னா 12 பாவத்துலேயுமே இருக்குது, 27 நட்சத்திரங்களுமே அபிஜித்தாக வேலை செய்யும். எந்தெந்த கிரகம் என்னென்ன சாரத்தில் நிற்கிதோ அதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அபிஜித் வேலை செய்யும், அது பின்னாடி பேசுவோம். ஸோ சந்திரன் எடுத்துங்க. இப்போ சந்திரன் வந்து புதன் சாரத்தில், அப்போ புதன் சூரியன் ராகு இது மூணில் ஏதாவது ஒன்று கெடுக்கும், ஒன்று கொடுக்கலாம், இல்லை ரெண்டு கெடுக்கலாம், ரெண்டு கொடுக்கலாம், எது வேணால் இருக்கும். இப்போது நீங்கள் எழுதும் போதே சிம்பிளாக எழுதிடணும், புதன் சூரியன் ராகு அப்படின்னு எழுதிடணும். அப்போது புதன் உங்களை கெடுக்கிற மாதிரி, உங்கள் லக்னத்துக்கு புதன் கெடுக்கிற மாதிரி இருந்தால் அடுத்து வரக்கூடிய ராகுவோ சூரியனோ, அது ராகு திசை இருக்கலாம், சூரிய திசையாக இருக்கலாம், இல்லை சூரியன் வீட்டில் நிற்கலாம், அல்லது ராகுவின் சாரத்தில் ஒரு கிரகம் நிற்கலாம், இருந்தால் உங்கள் லைஃப் வெற்றியை நோக்கி போகும். லக்னத்துக்கும் வேலை செய்யும், சந்திரனுக்கும் வேலை செய்யும். சில பேருக்கு லக்னம் சனி சாரத்தில் இருக்கும், சந்திரன் சுக்கரன் சாரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு பிரச்சனையே இல்லை சார். ரெண்டில் ஏதாவது ரெண்டுக்குமே ஒரே கான்செப்ட், செவ்வாய் சுக்கரன் சனி மட்டும்தான் வருவார். ஆனால் சில பேருக்கு மாறி நிற்கும்போது ரெண்டு இடத்துல அடி வாங்குவாங்க, ரெண்டு இடத்துல நல்லா இருப்பாங்க. கவனமாக இருக்கணும். சில பேருக்கு என்ன பாசிட்டிவான விஷயம் நடக்கும் தெரியுங்களா, லக்னா புள்ளிக்கு அபிஜித் வேலை செய்யும், நல்லாவே இருக்கும், நல்லா சம்பாதிச்சிருவாங்க. அடுத்து வரக்கூடிய திசை சந்திரன் நிற்கக்கூடிய புள்ளிக்கு அபிஜித்தாக வேலை செஞ்சுட்டு இருக்கும், அதுவும் வெற்றி புள்ளியாகவே இருக்கும், அது ஜெயிக்கக்கூடிய கிரகமாகவே இருக்கும். அதனால் தொடர்ந்து இரண்டு திசைகள் நல்லா இருக்கிறவங்கள இவங்க தான் நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன் சார் அவன் மட்டும் நல்லாவே இருக்கிறான், அவனுக்கு வந்து எந்த பிரச்சனையுமே வராது, நம்ம கேட்குறோமா இல்லையா, நான் மட்டும் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன். காரணம், லக்னத்துக்கு நடக்கக்கூடிய அபிஜித் திசைகள் இருந்து அவர் நல்ல திசையாக இருந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறவர், அடுத்து வரக்கூடிய திசை சந்திரனுடைய அபிஜித்தாக கூட வேலை செய்யலாம். செய்யும் பொழுது தொடர்ந்து ஒரு 30 ஒவ்வொரு துறையிலுமே கோலாச்சுவாங்க. இதனால தான் சில பேர் மட்டுமே டாப்பில் என்றைக்குமே இருக்கிறாங்க. சரிங்களா, இது ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, இது தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் தவறாகி போகும், கவனமாக இருக்கும். சரிங்களா, நம்ம வந்து லக்னத்துக்கு பாவர்னு எடுப்போம், அவர் நல்லது பண்ணிட்டு இருப்பார், அபிஜித்து அந்த பாவத்துடனுடைய தொடர்பில் ஒரு நெகட்டிவான விஷயங்கள் செய்தால் கூட அவர் கடைசியாக ஜெயிச்சுட்டு தான் வருவார். சார் பெரிய பிரச்சனை சார், ஆனால் ஜெயிச்சிட்டேன், கோர்ட்டுக்கு போனால் ஜெயிச்சிட்டேன், பெரிய பிரச்சனை வந்தது, அசால்ட்டாக இதை தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களே இவங்க தான். ஸோ இந்த ரெண்டு வேலை செய்யும் போது கவனமாக இருக்கும், இல்லைன்னா ஒரு திசை நல்லா இருக்கும், ஒரு திசைக்கு எடுத்து விட்ரும், கவனமாக இருக்கும். ஸோ இந்த அபிஜித்துங்கிறத இந்த தெளிவாக புரிஞ்சுக்கணும். சரியா, சரி, இப்போது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சமார்க்கருங்க சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த அபிஜித் அப்படிங்கிற விஷயத்தில் லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் மட்டும் நம்ம எடுத்துட்டோம். இப்போ லக்னத்துக்கு ஏன் எடுக்கிறோன்னு கேட்டால் திசாபுத்தியின் அடிப்படையில் லக்னத்துக்கு ஒவ்வொரு பாவத்துக்கும் நன்மை நடக்குமா தீமை நடக்குமான்னு எடுக்கிறோம். இப்போ 12 பாவங்களுக்குமே அபிஜித் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இப்போ உங்கள் லக்னாதிபதி எங்கே இருக்க, எந்த நட்சத்திரத்தில் இருக்கான்னு பாருங்கன்னு சொன்னோம் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 4 அதிபதி சார் எனக்கு வந்து நான் சொத்து வாங்குவேன் சார், எப்போ வீடு விற்பேன், எப்போ வீடு கட்டுவேன் அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அப்போ அதனுடைய வெற்றி புள்ளிகள் எது, தோல்வி புள்ளிகள் எதுன்னு தெரியணும். எல்லாத்துக்குமே இந்த அபிஜித்து தான். அப்போ உங்களை 4 அதிபதி எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னு பார்த்துங்க. உதாரணத்துக்கு இப்போ 4 அதிபதி சந்திரனாக இருக்காரு, அவர் வந்து ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறான்னு வச்சுக்கோங்களேன். செவ்வாய் சுக்கரன் சனி இந்த திசைகள் போகாமலோ அல்லது இந்த வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தாமலோ நீங்கள் வந்து ஒரு வீட்டை வாங்கிடவும் முடியாது, வித்துறவும் முடியாது. எழுதி வச்சோம், இது மாறவே மாறாது. நான் செவ்வாய் திசையில் வாங்கினேன், சுக்கர திசையில் வித்தேன், சுக்கர திசையில் வாங்கினேன், சனி திசையில் வித்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அந்த புத்திகள் கூட வேலை செய்யும். அப்போது நீங்கள் வாங்கணும்னா 4 அதிபதி நிற்கக்கூடிய அந்த புள்ளிகள் எடுத்துங்க. அதை புள்ளிகள் நட்சத்திரம், அது ஒரு நட்சத்திரம், சந்திரனுக்கு மட்டும் நட்சத்திரம் கிடையாதுங்க, ஒவ்வொரு கிரகமும் நிற்கிறது அதனுடைய நட்சத்திரங்கள். அப்போ அதனுடைய அபிஜித் எதுனா அந்த புள்ளிகள் தான் அதனுடைய அபிஜித். உங்களுக்கு அபிஜித்னா ரொம்ப சிம்பிள் சார், அது நிற்கக்கூடிய நட்சத்திரம் இருக்குல்ல. இப்போ வந்து புதன் போய் இப்போ 4 அதிபதி சந்திரன் ராகு சாரத்தில் நிற்கிறாரு, எந்த பாவத்தில் துலாத்தில் ராகு சாரத்தில் நிற்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ராகு சூரியன் புதன் இதுதான் அதனுடைய 22 நட்சத்திரம் அல்லது 7 நட்சத்திரமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 10 வரும் சார், இது இல்லாத இடமே கிடையாது. எழுதி எப்படி வேணால் போட்டுக்கணும், 22 நட்சத்திரமாக வரும். அப்போ ராகு குரு சனி புதன் வந்து 22 நட்சத்திரமாக வரும், அந்த துலாத்திலேருந்து 10 விழுங்க சார். இவ்வளோ தான் சார் ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும்னா. அப்போ சூரியன் எதுக்கு சார் எடுத்தீங்கன்னு கேட்டிங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நேர் ஆப்போசிட் வீட்டில் இருக்கும் சார்.
சரிங்களா, நேர் ஆப்போசிட் வீட்டில் இருக்கும். அது சூரிய நட்சத்திரம் அபிஜித் கொடுத்தா, அதாவது 22 கொடுத்தா 7 கெடுக்கும், 7 கொடுத்தா 22 கெடுக்கும். இதை நல்லா சொல்ல 1, 4, 7 பத்துன்னு சொன்னோம் இல்லையா, அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் சார், இது கவர் ஆகிட்டுருக்கேன். இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்கிறோம், உதாரணத்துக்கு மேஷ லக்னமாக போடுங்களேன். மேஷ லக்னத்துக்கு நான் ஏற்கனவே சொன்னது தான், நாங்கள் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 4ஆம் அதிபதி சந்திரன், சரிங்களா. இப்போ 4ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு துலாத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோம், துலாத்தில் ராகு ஸ்தானத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம், ராகு நட்சத்திரத்தில் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோம். அப்போது ராகு நட்சத்திரத்தில் இருந்துட்டாலே இதனுடைய ராகு நட்சத்திரத்துக்கு, ராகு நட்சத்திரத்துக்கு இருந்தாலும் இதனுடைய செட் என்னன்னு கேட்டீங்கன்னா ராகு சூரியன் புதன் இந்த மூணுமே கனெக்ட் ஆகும். இது ஒண்ணுமே இல்லை சார், நவாம்சம் அவ்வளவுதான். சூரியன் ராகு புதன் அப்படிங்கிற நவாம்சம். சமூகத்துல நீங்க யார் கூட எல்லாம் தொடர்பாவீங்க, ஒரு கிரகம் வரணுங்கிற அவசியமே கிடையாது. மூணுல எது வந்தாலுமே ஒரு நல்லது கெட்டது நடந்துகிட்டே இருக்கும். இப்ப சந்திரன் வந்து ராகு சாரத்துல நிக்கிறார், ஒருத்தர் வந்து உங்ககிட்ட கேட்கிறார் மேஷ லக்னத்துக்கு நான் எப்ப சொத்து வாங்குவேன், எப்ப இல்ல சொத்து விற்கிறது, இல்ல சொத்து ஒரு பார்ட்டிஷன் பண்றது, இல்லை நான் செட்டில்மெண்ட் பண்ணுறது, ஏதாவது ஒன்று கேட்குறாங்க. சந்திரன் எங்கே இருக்காரு மட்டும் பாருங்க, ராகு நட்சத்திரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், ராகு சூரியன் புதன் இவங்க தான் இந்த திசைகள் இல்லாமல் வாங்கவும் முடியாது விற்கவும் முடியாது. நம்ம சொல்கிறோம் ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாதுங்கிற மாதிரி சில விஷயங்கள். அப்போது இந்த ராகுவோ சூரியனோ புதனோ சம்மந்தப்படாமல் வாங்க முடியாது விற்க முடியாது. எது வாங்கிறது விற்கிறதுங்கிறது நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க, ஏன்னா கால்குலேஷனுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ ராகு வந்து பொருளாதாரத்தை, என்னுடைய கான்செப்ட் பேலன்ஸ் சரி கான்செப்ட், ராகு பொருளாதாரத்தை கொடுத்தால் ராகு திசையில் கண்டிப்பாக சொத்துக்கள் வாங்குவாங்க. இப்போ ராகு பொருளாதாரத்தை கொடுக்குறான்னு வச்சுக்கோம், அப்போ ராகு அப்படிங்கிற கிரகம் பொருளாதாரத்தை கொடுத்தால் ராகுல வீடு வந்து வாங்கிடுறாங்க. ராகு நல்லா இருந்துட்டா, இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, ராகு நல்லா இருந்துட்டா ராகு குரு சனி புதன் 22வது நட்சத்திரமான புதனும் நன்மையே செய்வார். அப்போ ராகு திசையில தான் வீடு வாங்குவாங்கன்னு கிடையாது, புதன் திசையிலையும் வீடு வாங்குவாங்க, சொத்துக்கள் வாங்குவாங்க, நல்லா அமைக்க நினைச்சபடி எது வேணா பண்ண முடியும். அதுவே ராகு கொடுத்துட்டாருன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் கிரகமான சூரியன் வீடு வாங்க முடியாது, விற்க வேணா முடியும். ஏன்னா ராகு கொடுத்தால் சூரியன் கெடுத்துருவார். சூரியன் வந்து எத்தனாவது நட்சத்திரம் சொல்றோம், ராகு அப்படிங்கிறது முதல் நட்சத்திரமாக வச்சுட்டீங்கன்னா புதன் அப்படிங்கிறது 22வது நட்சத்திரமான 10ஆம் பாவத்தில் வந்து விழுகும். இங்கதான் அதனுடைய அபிஜித் வரும். ஆயிலே வருமா, இந்த நட்சத்திரம் இங்க இருக்கு. அப்போ ராகுல நீங்க ஜெயிக்கணும்னா ராகு திசையும் உங்களுக்கு கொடுக்கலாம், அல்லது இந்த ராகுவே இந்த புதனுடைய சாரத்துல நின்று திசை நடத்தினாலும் கிடைச்சிடும். அப்போ இந்த அபிஜித் அப்படிங்கிறது இந்த இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக புதன் திசை, ராகு கொடுத்தா புதன் கொடுத்துருவார், மாத்து கருத்தே கிடையாது, எழுதி வச்சுக்கோங்க கண்டிப்பாக வாங்கிடுவார். அதே சூரிய திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு புதன் இல்லை சார், நடுவில் சூரிய திசை, ஒரு கான்செப்டுக்காக சொல்கிறேன், உடனே இது எப்படி வருதுன்னா கேட்கக்கூடாது சரியா. ஒரு சூரிய திசையோ அல்லது சூரியன் வீட்டில் நின்று அடுத்து வரக்கூடிய திசைகள், ராகுக்கு அப்புறம் குரு திசை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அவர் வந்து சூரியன் வீட்டில் நின்று நடத்திக்கிட்டாலும் சரி, அல்லது இங்கே இருக்கக்கூடிய சூரியன் நட்சத்திரம் கார்த்திகை உத்திரம் உத்ராடம் இந்த இடத்துல நின்று எங்க நின்று கிரகம் திசை நடத்தலாம், குரு வந்து சூரியன் சாரம் வாங்கிட்டாரு அல்ல சூரியன் வீட்டில் நின்றுட்டாரு அப்படின்னா திசை நடத்திட்டு இருக்காருன்னா கண்டிப்பாக சொத்துக்களை வித்துருவாங்க சார். நீங்க இதுக்கெல்லாம் வந்து ரூல்ஸ் எல்லாம் போடுறீங்க, விரையாதிபதி திசை நடத்துகிறார், அஞ்சு 4ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி வேலை செய்கிறார், கடன் வாங்கிட்டார், கடனுக்காக கூட்டு கொடுத்துறார், வீட்டை வித்தீங்களான்னு கேளுங்க, சொத்தை வித்துட்டீங்களா அப்படின்னு கேளுங்க, சொத்தை கண்டிப்பாக விற்பார், இல்லைனா செட்டில்மெண்ட் கொடுத்துருவார், அவர் கையில் கண்டிப்பாக அந்த சொத்து நிற்காது, கண்டிப்பாக ஒரு சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டே தீரும். ஏன் சொல்கிறேன்னா இது கொடுத்தா இது கெடுக்கும். இப்போ ராகு கொடுக்குறாருன்னா புதன் தான் அதனுடைய அபிஜித், வெற்றி புள்ளின்னு அர்த்தம். அபிஜித்னா நான் தான் சொன்னேன் இல்லையா, அழிக்கும் கொடுக்கும் சொல்லிட்டோம். அப்போ ராகு கொடுத்தால் புதனும் சேர்ந்தே கொடுப்பார், சூரியன் அழிச்சிடுவார். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சொல்கிறேன், ராகு வந்து கெடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க சார், ராகு வந்து வீடு வாங்க முடியலை, ராகு வந்து நெகட்டிவாக இருக்கார், உங்கள் ரூலில் நீங்கள் என்ன ரூல் வேணால் போட்டுங்க, என்னுடைய ரூலில் பொருளாதாரத்தில் இல்லாமல் உயிர் ஸ்தானமாக வேலை செய்யுதுன்னா ராகுல வீடு விற்கிறாங்கன்னா புதன் திசையோ அல்லது புதன் நட்சத்திரத்தில் இன்னொரு கிரகம் திசை நடத்தினாலும் சொத்துக்கள் விரயமாகும், சொத்து விரயமாகும். ஏன்னா இது 22வது வெற்றி புள்ளி, அதாவது
ஒருத்தன் தோக்குறான்னா அதோட 22வது புள்ளி மறுபடியும் தோக்க வைக்கணும். அதோட வெற்றி புள்ளின்னு அர்த்தம் அவன் என்ன காரியம் செய்கிறானோ அதை அப்படியே ஆப்போசிட், அதாவது அதை அப்படியே ஓகே பண்றதா 22வது நட்சத்திரம். அப்போ இவன் ஜெயிக்கிறதுக்கு ரெடியாக இருந்தானா, இவன் ஜெயிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணுவான். இவன் தோக்கறதுக்கு ரெடியாக இருக்கானா, இவன் தோக்கறதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். அப்போது முதல் நட்சத்திரமான ராகு ஜெயிக்கிறதுக்கு டைம் கொடுத்தால் புதனும் ஜெயிக்க வைப்பான். அதே முதல் நட்சத்திரமான, அதாவது 4வது அதிபதி நிற்கக்கூடிய முதல் நட்சத்திரம் ராகு தோக்க வச்சாருன்னா புதனும் தோக்க வைப்பார். அப்போ யார் கொடுப்பாங்க? ரொம்ப சிம்பிள், சூரியன் தான் கொடுப்பார். இதுக்கு பேர் என்ன சொல்கிறான், சூரிய நட்சத்திரம். இப்போ குரு திசை வருது, சூரிய நட்சத்திரத்தின் திசை நடத்துகிறாங்கன்னா நீங்கள் விரையாதிபதினு எடுக்கக்கூடாது. விரையாதிபதி விரயத்தை தானே பண்ணணும், ஆனால் இங்கே என்ன பண்ணுவார்னா லோன் போட்டு வீடு வாங்கியிருப்பார். 6வது அதிபதி இல்லையா, 1, 2, 3, 4, 5, 6 6வது அதிபதி இல்லையா, லோன் போட்டு வீடு வாங்கினீங்களா சார் கேளுங்க. ஆமான்றவர், கமிட்மெண்ட்டுக்குள்ள போய் லாக் ஆகிட்டீங்களான்னு கேளுங்க. ஆமாம்பார், எனக்கு அதனால தான் சார் காசு தங்க மாட்டேங்குது, வரதெல்லாம் லோனுக்கே போகுதும்பாங்க. லாஸ் கிடையாது, லாபத்தில் இருப்பார். சொத்து வாங்குறாரு இல்லையா, அப்போ சொத்து வாங்கினா கண்டிப்பாக லோன் போட்டு வாங்குவார். இந்த இடத்துல உங்களுக்கு சூரியனுங்க 5வது அதிபதிங்க, உங்களுக்கு கை காசு லாஸ் ஆகிடுங்க, உங்களுக்கு 6வது அதிபதி 4வது இடத்துக்கு 6, 9 கூடியவருங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்பாவோட சொத்து கிடைச்சிதான்னு கேட்டீங்கன்னா ஆமாண்டுவார். அப்பாவோடைய சொத்துக்கள் கிடைக்கும், பிள்ளைகளால் லாபம் உண்டு, சொத்து வீடு வந்து வீடோ இடமோ ஏதாவது லோன் போட்டு வாங்கிடுவார், பக்காவாக வேலை செய்யும். ஏன்னா ராகு கெடுத்துட்டாரு, புதன் கெடுத்துட்டார், சூரியன் நல்லா இருக்கும். அவர் சொல்லுவார், உடனே பூர்வ புண்ணியம் சார், சூப்பராக இருக்குது சார், பூரிக சொத்து வந்திருக்கு சார் அப்படிம்பீங்க. புரியுதுங்களா, ரொம்ப கவனமாக இருக்கும். இதே இங்கே ராகு கொடுத்தாருன்னா சுயமாக சம்பாதிப்பார், புதனில் சம்பாதிப்பார், சூரியன் வரும்பொழுது பூர்வீக சொத்து எது இருந்தாலும் லாஸ் ஆகிடும், குழந்தைகளால் லாபம் இல்லை, குழந்தைகளும் சொத்துக்கள் அழைச்சிட்டு இருப்பாங்க. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. அப்போ அபிஜித் அப்படின்னா அழிக்கிற புள்ளின்னு எடுத்துக்கூடாது, வெற்றி புள்ளின்னு எடுத்துக்கூடாது. வைநாசிகம்னா கெடுக்கிறதுன்னு அர்த்தம், அபிஜித்னா வெற்றின்னு அர்த்தம். எப்படி எடுப்பீங்க? அப்போ வைநாசிகத்துக்கு பேர் தான் அபிஜித், சரியா? அப்போது கொடுக்குற மாதிரி இருந்தால் அது வெற்றி புள்ளி, கெடுக்கிற மாதிரி இருந்தால் அது அழிச்சிடும். அப்போ இன்னொன்று என்ன சார் கொடுக்கும், 7வது புள்ளி. 7வது நட்சத்திரம் என்ன சொல்லியிருக்கோம் நம்ம, வதை அப்படின்னு இருக்கோம். 7வது புள்ளிக்கு என்ன சொல்லியிருக்கோம், 1, 4 அதாவது 22வது நட்சத்திரம் 7வது நட்சத்திரம், இது வதை, இது வந்து வைநாசிகம். அப்போ வதையினா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, நல்லா இருக்கிறவனை ஜீரோ வாங்கிடும். இப்போ வந்து சார் நான் வந்து ராகு திசையில் ஒரு வீடு வாங்கிட்டேன் அப்படின்னா சூரிய திசையோ சூரியன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினா அதை வதச்சிரும்னு அர்த்தம். கண்டிப்பாக அது லாக் ஆகியே தீரும், கண்டிப்பாக அது மைனஸ் பண்ணாமல் போகவே போகாது. இதுதான் ஜோதிடத்தில் முறை. இப்போ அதுவே ராகுல நீங்கள் வீடெல்லாம் வித்துட்ருக்கீங்க அப்படின்னா சூரியன் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தும் போது அதை வதக்கிதுன்னு அர்த்தம். எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல 4வது பாவத்தில் ராகுல ஒரு மைனஸ் ஆகிடுச்சுன்னா ராகுகளை இழந்ததை சூரியன் வதைக்குது. வதைக்குதுன்னா என்ன அர்த்தம், கெடுக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கெடுக்குதுனாலே ஒருத்தன் கெட்டு போகிறான்னு நினச்சிக்கிறீங்க, அப்படி கிடையாது. கெடுதலுக்கு கெடுதல், அப்போ மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. அப்போ இந்த சூரியன் பொருளாதாரத்தை கொடுத்து ஒரு வீட்டை வாங்க வைப்பார். நீங்கள் சூரிய திசையில் வராது, வதை திசை ஓடுது அப்படின்னு எடுத்தீங்கன்னா தப்பாக போயிடும். அப்போது ஜெயிக்க வேண்டிய இடம் இதுதான். புரியுதா? இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எல்லாருமே வைநாசிகம்னா கெடுதல், அபிஜித்னா நல்லது, வதையினா நல்லது, வதையினா கெடுதல் அப்படின்னு எடுக்கிறீங்க. அது தப்பு. எதுக்கு வதை, எதுக்கு வைநாசிகம்னு புரிஞ்சுக்கங்க. அது வெற்றி புள்ளியா இல்லை அழிக்கிற புள்ளியாங்கிறத நீங்கள் கால்குலேஷனில் தான் எடுக்க முடியும். எல்லாமே அபிஜித்னு எடுத்தீங்கன்னா எல்லாரும் அபிஜித்தை மட்டுமே வச்சுட்டு லைஃப்பில் எல்லாருமே கொடிச்சு வரணாயிடுவாங்க. எல்லாரும் ஆகிறாங்களா? ஆகிறது இல்லை, சரியா? இப்போ பாருங்கள், நான் மேஷ லக்னத்தை லக்ன புள்ளி சொன்னாலே, லக்ன புள்ளி கேதுவாக இருந்தால் இதனுடைய செட்டுனா கேது, சுக்ரன், சூரியன், சந்திரன், 22வது நட்சத்திரம் சந்திரன், 7வது நட்சத்திரம் வந்து என்ன வரும், குரு வரும். நல்லா பாருங்கள், இது 1வது வீடு, இது 4வது வீடு, இது 7வது வீடு, இது 10வது வீடு. நான் இப்போ கேது புள்ளி லக்ன புள்ளி சொல்லிட்டேன். கேது உங்களுக்கு பொருளாதாரத்தை கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ஒரு விஷயத்துக்கும் பொருளாதாரத்தை கொடுத்தோன்னா உங்களுடைய அபிஜித் இதுதான். வீர மூணு வீட்டையும் நீங்கள் தயவு செஞ்சு மறந்துருங்க, அது பெருசாக லாபத்தை கொடுக்காது. இப்போ கேது கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், கேது, சுக்ரன், சூரியன், சந்திரன், சந்திரன் கண்டிப்பாக நல்லது பண்ணுவார். ஏன்னா இது 1 அப்படின்னா இது 22வது நட்சத்திரம். அது எங்கே இருக்குது, உங்களுடைய 10வது பாவத்தில் இருக்குது. 22வது நட்சத்திரமான திருவோணம் 10வது பாவத்தில் இருக்குது. அப்போ கேது நல்லது பண்ணார்னா சந்திரனும் நன்மையே செய்வார். புரிஞ்சுக்கிங்களா? சந்திரனும் நன்மையே செய்வார். அப்போது லக்னபாவம் சிறப்பு, 10வது பாவம் சிறப்பு. இந்த 4வது பாவம், 7வது பாவம் உங்கள் லைஃப்பில் அடிவாங்கிய தீரும். ஏன் சொல்கிறேன்னா, இதனுடைய குருவினுடைய நட்சத்திரம் எங்கே இருக்குன்னு பாருங்கள், 7வது பாவத்தில் இருக்கா? நல்லா கேடுங்க. 1 நல்லா இருந்தால் 22வது நட்சத்திரம் நல்ல நன்மையே செய்யும், 7வது நட்சத்திரம் கெடுக்கும்னு நம்ம சொல்கிறோம். கேது, சுக்ரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு. இந்த 7வது நட்சத்திரம் எங்கே இருக்கு பாருங்கள், நேர் 7வது பாவத்தில் இருக்கும். குரு திசை நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய பொருளாதாரம் மைனஸ் ஆகிய தீரும். மறக்கவே மாற்றிக்க முடியாது. 10வது பாவத்துக்கு இது 10வது பாவம்,
நம்ம சொல்றோம்ல பாவத் பாவம் படிக்கிறோம் இல்லையா, அப்போ பத்தாம் பாவத்துக்கு பத்தாம் பாவத்துல உங்களுடைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு, இந்த இடத்துல தொழில் பாதிப்பு வரும், கூட்டு தொழில் பண்ணால் லாஸ், மனைவியால் பொருளாதார நஷ்டம் வந்தே தீரும் எழுதி வச்சுக்கங்க. அதே போல இங்கேயும் குருவினுடைய நட்சத்திரம் இருக்கும், ஒரு பாதம் இருக்குமா, புனர்பூசம் நான்காவது பாதம் இருக்குமா. அதனாலதான் சொன்னாங்க ஜோதிடத்துல இரண்டு கேந்திரங்கள் நன்மையும் இரண்டு கேந்திரங்கள் தீமையும் சொல்லி சொன்னாங்க. அது ஏன் சொன்னாங்க எப்படி சொன்னாங்க யாருக்குமே தெரியாது. இப்படிதான் இதான் லாஜிக், லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டா ஜோதிடம் மிக எளிமையானது. ரெண்டு பாவம் நல்லது பண்ண சொல்றாங்க. இது முதல் தர கேந்திரம், அதாவது லக்னத்துல கோணமும் இருக்கு கேந்திரம் இருக்கு. இது ஒன்னாம் கேந்திரம், இது பத்தாம் கேந்திரம், இது நாலு, இது ஏழு. அப்ப ஒன்னு பத்து நன்மை செய்தாலும் நாலும் ஏழும் கெடுத்தே தீரும். பத்தாம் பாவத்துல நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினாலோ அல்லது பத்தாம் அதிபதி திசை நடத்தினாலோ நீங்க ஒரு சொத்து வாங்குறீங்கன்னா, ஏழாம் பாவமோ நான்காம் பாவமோ திசை நடத்தினாலும் அங்கிருந்து ஒரு கிரகம் திசை நடத்தினாலும் சொத்துக்களை வித்தே தீரணும், தொழில அடிபட்டே தீரணும். எழுதி வச்சுங்க, மாறவே மாறது, எங்க வேணா போய்க்கங்க. இது மாறுச்சுன்னா நான் ரூலே விட்டு வெளியே போயிடுறேன். எல்லா ஜாதகம் இதுதான் ரூல். இது ஏன் கேந்திரத்தை வந்து இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் பேசுறேன்னா, கேந்திரங்கள் நம்ம எல்லாமே அடிப்படையில படிச்சிருக்கோம் சார். இரண்டு கேந்திரங்கள் நன்மை, இரண்டு கேந்திரங்கள் தீமைன்னு சொல்றோம். ஆனா எந்த கேந்திர நன்மை, எந்த கேந்திர தீமைன்னு எப்படி நீங்க எடுப்பீங்க? ஏன் சில பேருக்கு இதே மேஷ லக்னத்துக்கு நாலாம் கேந்திரம் நல்லா இருக்கும், ஏழாம் கேந்திரம் நல்லா இருக்கும், ஒன்று பத்து அவுட் ஆகிடும். இது எப்படி சார் புரியுதுன்னா, அதுதான் கிரகத்தினுடைய திசா புத்திகள். கிரகத்தில் வந்து எது நன்மை செய்யும் தீமை செய்யும் பிரிக்கணும்னா, அது பொருளாக வேலை செய்தால் உயிராக வேலை செய்தான்னு பேலன்ஸ் ஏரியை கற்றுக்கிட்டா மட்டும்தான் அது முடியும், இல்லைன்னா முடியாது. புரியுதுங்களா? பேலன்ஸில் ரூல் எடுப்போம், அந்த ரூல் படி தான். இப்போ கேது நல்லா இருக்காரு, இல்லை சந்திரன் நல்லா இருக்காருன்னு சொல்லிட்டேன். அப்போ உங்கள் அண்ணா புள்ளி கேது நன்றாக இருந்தால் சந்திர திசை உங்களுடைய லைஃப்பில் நன்மையை செய்யும். சந்திர திசை எனக்கு வராது சார், நான் என்ன சார் பண்ணலன்னா, சந்திரன் வீட்டில் நின்று ஒரு கிரகம் திசை நடத்தினால் போதும், ஆனால் குருவில் நின்றுடக்கூடாது, அதுதான் மேட்ரு. சந்திரன் நிற்கிறது எங்கள் சொன்ன மாதிரி நடக்கலையுன்னு சொல்லக்கூடாது சார், குருவில் நிற்கக்கூடாது, அதுதான் மேட்ரு. சரிங்களா? சரி, இல்லை சந்திரன் சாரத்தில் நிற்கலாம் இல்லையா, ஒரு கிரகம் கண்டிப்பாக இருக்கும் சார். உன்னுடைய லைஃப்பில் முன்னேறணும் உங்களுக்கு விதி எழுதப்பட்டிருந்தால் இந்த சந்திரன் சாரத்தில் ஒரு கிரகம் இருக்கும். புரியுதுங்களா? கண்டிப்பாக ஜெயிக்க முடியும், அதே குரு வந்தால் அவுட். சரி, இப்போ பாருங்க, இப்போ உங்க சந்திரன் இப்ப லக்னத்துக்கு சொல்லிட்டோம். அப்போ உங்க லக்ன திசை, உங்களுடைய லக்னத்துக்கு ஒரு திசை கேது திசையோ சந்திர திசையோ வந்தால் உங்க லைஃப்ல மேஷ லக்னத்துக்காக நல்லா இருப்பான் முடிவு பண்ணிட்டீங்க. குரு திசை வந்தால் வீக். சரியா? இப்போ சந்திரன் ஒரு இடத்துல நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. சந்திரன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த இடத்துல நிக்கிறார். இது என்ன இடம்? மேஷத்துல சுக்கரன் வீட்டுல சுக்கரனுடைய பூர நட்சத்திரத்தில் நிக்கிறான்னு வச்சுக்கோங்க. சுக்கரனுடைய செட் என்ன சார்? சுக்கரன், சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, இதுதான் வரிசையா எழுதிக்கணும். சுக்கரனுக்கு வந்து இது ஒன்னாவது நட்சத்திரம் கணக்கு வச்சுக்கோங்க. சந்திரன் நிற்கக்கூடிய புள்ளி ஒன்னாவது நட்சத்திரம் கணக்கு வச்சுக்கோங்க. அதனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமான அபிஜித் எங்க இருக்கும்? இருபத்தி ரெண்டுங்கிறது செவ்வாயோடைய நட்சத்திரமாக வரும். ஏழாவது நட்சத்திரம் வந்து பாருங்க சனியாக வரும். சரிங்களா? இது வந்து ஏழாவது நட்சத்திரம். இந்த சுக்கரன்ல இருந்து இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் எங்க இருக்குன்னு பாத்துக்கங்க. இப்ப சிம்மத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சுக்கரனுடைய இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் செவ்வாய் எங்க வருவாரு? உங்களுடைய பத்தாம் பாவத்தில் வருவார், இங்கே வருவார். சரியா? பத்தாம் பாவத்தில் இங்கே வருவார். எங்கே வருது? ரிஷபத்தில் வரும். மிருக ஸ்ரீரிஷம். சரிங்களா? அதுவே சனியுடைய சனிங்கிற சுக்கரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி ஏழாவது நட்சத்திரம் எங்கே வருது எடுத்தீங்கன்னா, ஒரு நிமிஷம், இங்கே வரும். அதுக்கு நேர் ஏழாம் பாவம், சனி வீடாக வரும். இங்கிருந்து பாருங்க, இது ஒன்றாவது வீடு, இது பத்தாவது வீடு, இது ஏழாவது வீடு, சாரி இது நாலாவது வீடு, இது ஏழாவது. இதுவும் கேந்திரமாக வேலை செய்தா மொத்தம் நம்ம படிச்சிருப்போம். கேந்திரங்கள் மூணு கேந்திரம், அதுக்கப்புறம் வந்து நாலு கோணமா, ஒன்று அஞ்சு ஒன்பது, ஆமாம், மூணு கேந்திரங்கள் படிச்சிருப்போம். சரிங்களா? அதில் ஒவ்வொரு பாவமும் கேந்திரமாக எடுத்துக்கணும். இப்போ ஒரு திசை நடக்குது, இப்போ சந்திரனுடைய புள்ளி எடுத்துட்டீங்க, சந்திரனுக்கு வந்து சுக்கரன், செவ்வாய், சனி. உங்களுக்கு சுக்கரன் உங்களுடைய ஜாதகப்படி ஒரு நன்மையை செய்கிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய சுக்கர திசை இப்போ நீங்கள் இதுக்கு நான் லக்னத்தை சொல்லிட்டேன், லக்னத்தில் இந்த திசைகள் ஓடிச்சுன்னா நன்மை தீமை சொல்லிட்டோம். இப்போ சுக்கரனே திசை நடத்துறாரு, இப்போ சுக்கரன் திசை நடத்துறாரு, அப்போ சந்திரனை கனெக்ட் பண்ணிங்கன்னா இது வெற்றி புள்ளியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ சுக்கரன் பொருளாதாரத்தை கொடுக்குறாரு, உங்கள் லைஃப்பில் எல்லாமே செட்டில்மெண்ட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இந்த செவ்வாயும் நன்மையே செய்வார். அதுக்கு பதிலாக சனி வீட்டில் இருந்தோ, சனி சாரத்தில் இருந்தோ, அல்லது சனியுடைய திசையோ வந்தால் கண்டிப்பாக இந்த லக்னத்துக்காக தோத்து போயிடலாம். அதுவே சுக்கரன் நன்மையை செய்யாமல் தீமை செஞ்சுட்டார், சுக்கர திசை ரொம்ப ஒர்ஸ்டா இருக்குன்னா செவ்வாய் திசையும் அது சப்போர்ட் பண்ணாது. செவ்வாய் திசையெல்லாம் வர வேண்டாம், செவ்வாய் சாரத்தில் நின்னாலும் இல்லை செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் மீண்டும் ஒரு அடி வாங்குவான். அதுவே சனி திசை வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சூப்பராக இருப்பான். இவனுடைய ஜாதகம் சனி திசையில் வெற்றி புள்ளியாக மாறும்.
ஏன்னா அந்த ஸ்தானத்துக்கு, சந்திரன் நிற்கக்கூடிய ஸ்தானத்துக்கு கேந்திரங்கள்ல தான் அவனுடைய வெற்றி வெற்றியும் தோல்வியும் இருக்கு. இதனாலதான் சொன்ன கேந்திரங்கள் என்பது நன்மையும் செய்யும் தீமையும் சார். ரெண்டு கேந்திரம் நன்மை, ரெண்டு கேந்திரம் தீமை. அதுக்குதான் அந்த விளக்கத்தை கொடுத்தேன். முதல்ல மேசத்தை எடுத்துங்க, 22வது புள்ளி கேது நல்லதுன்னா சந்திரன் நல்லது தான் பண்ணுவார். இந்த ஸ்தானம் வேலை செஞ்சாலே நன்மை மட்டுமே, இந்த ஸ்தானம் வேலை செஞ்சா தீமை மட்டுமே. இப்ப இது நன்மை செஞ்சா இது தீமை மட்டுமே செய்யும். இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஜோதிடம் எளிமை. இதில் நீங்களே எடுத்து பார்த்துக்கலாம். இது இது ஒன்றுக்கு மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால், வெற்றி வெற்றி தோல்விங்கிறது நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க, எல்லாம் காசு பணத்தை நினச்சிக்கிறீங்க. காசு பணம் மட்டும் கிடையாது, திருமணத்துக்கு கூட சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிற மாதிரில, இது சொல்றதுக்கு முன்னாடி மறுபடியும் ஒரு சின்ன ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். அபிஜித் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 27 நட்சத்திரங்களும் அபிஜித்களாக வேலை செய்யும். 10 பாவங்கிறது ஒவ்வொரு பாவத்துக்கும் 10 பாவம் வேலை செய்யும். 1, 4, 7, 10 அபிஜித்தாக வேலை செய்யும் சரிங்களா. அது 1 பாவத்தில் இருக்கலாம், 7 பாவத்தில் இருக்கலாம், 4 பாவத்தில் இருக்கலாம், 10 பாவத்தில் இருக்கலாம். 10 மட்டும்தான் அபிஜித் இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம தோற்று போயிடுவோம் சரிங்களா. இது வந்து கேந்திரங்களை பேஸ் பண்ணி எடுக்கக்கூடியது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கோவில் பூஜையெல்லாம் நடக்கிறது காலையில், மத்தியானம், சாயந்தரம், நைட்டு, இந்த 4 கால பூஜையுமே நம்முடைய கேந்திரத்தில் தான் உதயமாகும் சரிங்களா. கேந்திரம்னா என்னது, சூரியன் உதிக்கக்கூடிய நேரத்திலிருந்து 1, 4, 7, 10 எப்போல்லாம் சூரியன் டிராவல் பண்ணுறாரோ, அதாவது அந்த லக்னம் டிராவல் பண்ணுதோ, அப்போல்லாம் தான் நம்ம உச்சிக்கால பூஜை, சாயங்கால பூஜை, பள்ளியறை பூஜை, இரவு பூஜைகள் நடக்கும். பள்ளியறை பூஜை மட்டும் எக்ஸாக்ட் டயத்தில் பண்ண மாட்டாங்க, அந்த சாயங்காலத்தை தாண்டி உச்சி அந்த பாதாளத்தை நோக்கி போகக்கூடிய டயத்தில் பண்ணிடுவாங்க. அங்கே போய் தூங்கணும் இல்லையா, அதனால் அந்த டயத்துக்குள்ளே பண்ணிடுவாங்க சரியா. அதுதான் கேந்திரம்னு சொல்கிறோம். மொத்த அதாவது ஒரு பிரபஞ்சத்துடைய மொத்த ஆற்றலும் அந்த இடத்துல இறங்குதுன்னு நம்ம சொல்கிறோம். அதே போல் உங்களுடைய ஜாதகத்துடைய மொத்த ஆற்றலுமே உங்கள் லக்னத்துக்கு கேந்திரத்துலையும் சந்திரனுக்குடைய கேந்திரத்துலையும் இருக்குது. ஒவ்வொரு கிரகத்தினுடைய கேந்திரத்துலையும் இருக்கும், ஒவ்வொரு பாவத்தினுடைய கேந்திரத்துலையும் இருக்கும். இப்படியெல்லாம் பார்த்தா ஜோதிடம் பார்க்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், லக்னத்தையும் சந்திரனையும் மட்டும் எடுத்துக்கங்கன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இப்போ 6 திசை நடக்குதுன்னா அதுக்கு கேந்திரஸ்தானங்கள் உங்களுடைய வெற்றி புள்ளி. கடன் ஆயிடுச்சு, கடன் எப்போ அடைப்பீங்க? இப்போ நான் சொன்ன மெத்தேடு தான் இதில் பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப எளிமை. இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், அந்த கிரகம் நிற்கக்கூடிய நட்சத்திரம் எதுவோ அதில் தான் வெற்றியும் தோல்வியும் இருக்குது. இப்போ 6 நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல, 6 புதன் ஆகிட்டாரு. ஓ, அவர் போய் ஒரு செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் நிற்கிறாருன்னா அந்த செவ்வாய் பொருளாதாரத்தை கொடுக்குதான்னு பாருங்கள். கொடுத்தால் கண்டிப்பாக அந்த செவ்வாய் பற்றின ஒரு கடனை கட்ட முடியும். செவ்வாய் நன்மை செய்தார் என்றால் செவ்வாய், ராகு, குரு, சனியும் நன்மை செய்வார் சரிங்களா. அப்போ செவ்வாய் புதியும் சனி புதியும் உங்கள் கடனை கட்ட முடியும்னு நீங்கள் சொல்லிடலாம். அதுவே சுக்கர புத்தியில் கடன் மறுபடியும் அதிகமாயிடும். அப்போ சுக்கரன் புத்தியில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும் சரியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், திருமணம் எப்போ சார் ஆகும், திருமணத்துக்கு அபிஜித்துக்கு எப்படி சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே உதாரணத்துக்கு சொல்கிறேன், வேறு லக்னம் கொடுக்குமா,